ஒரு கம்பெனியுடைய ஓனருக்கு வயசானனால புதிய தலைவரா ஒருத்தர் நியமிக்க வாலிபர்களை அழைத்து அவர்கள் கையில விதையை கொடுத்து இன்னையிலிருந்து இந்த விதையை வளர்த்து செடியை நீங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு கொண்டு வரணும், செடியின் அடிப்படையில தான் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு, ஒவ்வொருத்தரும் செடிப்பா வளர்றதா பேசிக்கிட்டாங்க. ஆனா ஜிம் வீட்டுல மாத்திரம் அந்த செடி வளரவே இல்லை. உங்க மனைவி சோர்ந்து போகாம நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க வளரும் சொன்னார். ஒரு வருஷம் ஆச்சு, நாள் வந்தது, எல்லாரும் அவங்க வளர்த்த செடி கொண்டு போனாங்க. இவருக்கு அந்த காலி தொட்டி கொண்டு போக வெக்கமா இருந்துச்சு, ஆனாலும் கொண்டு போனாரு. முதலாளி எல்லாருடைய செடிகளையும் பார்த்து இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவரை நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஜிம் தான் இனிமேல் கம்பெனிக்கு புதிய ஓனர். நான் கொடுத்த விதை கொதி நீரில் அவித்த விதை சொல்லி முடிச்சாரு. நேர்மையை விதைத்தா நம்பிக்கை இருப்பீங்க, நன்மையை விதைச்சா நண்பர்களை சேகரிப்பீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் இருப்பான். இன்றைக்கு நம்ம என்னதுங்க விதைக்கிறோம் அதுதான் நாளைக்கு இருப்போங்க. இந்த நாள் இனி நாளாகட்டும். God bless you.